ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் செல்வி சார் நடித்த மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நிறைய பேருக்கு படம் இறங்கணும் தெரில. அண்ட் இந்த படம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் செல்வியோட 50வது படம் இந்த படம். இன்னொன்று, படம் வேற லெவலில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இங்கே வந்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம விடு. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம லைக் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம படத்தை பத்தி பார்க்கலாம். ஸோ படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா படம் ரொம்ப ஸ்லோவாக போற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது, படம் போக போக, அதாவது ஒரு 20 நிமிஷம் தாண்டினக்கப்புறம் படம் கொஞ்சம் யோசிப்போம், என்னடா இவங்க ஒரு குப்பத்தொட்டி வச்சு கதை ஆரம்பிச்சிருக்காங்களே, குப்பத்தொட்டி வச்சு ஓடுமா? ஸோ அந்த குப்பத்தொட்டி தான் கதையே. ஆக்சுவலி ஆரம்பத்தில் குப்பத்தொட்டியை பார்க்கும்போது, என்னடா ஒரு குப்பத்தொட்டி இவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்கும்போதும் நிறைய விஷயம் புரியாமே இருக்கும். ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுமே அங்கே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ எது நமக்கு ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் வந்து நீ கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் 20 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கே புரியும். எடுத்தோன்னா படத்தை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா மாதிரி தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே படம் வேற லெவலில் இருக்குது. ஸோ எதிர்பார்த்து போகும்போது தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு, என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லு, நமக்கே படம் யாரோ சொல்லி தானே தெரிஞ்சு, ஏன்னா ட்ரெயிலர் நான் பெருசாக பார்க்கல. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வலில் வந்து உண்மையிலே கூஸ் பம்ஸாக இருக்கும். எப்படா இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங் இப்படி ஆரம்பித்து எப்படி இன்டர்வியூவில் இப்படி உணர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி சார் ஆக்டிங் வந்து வேற லெவலு. ஸோ 50 படம் கிட்டத்தட்ட. எனக்கு இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கில் பாலை வந்தால் அடித்தான் மேலே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஞாபகம் வந்து சீன் தான், அதே மாதிரி ஒரு சீன் இதில் இருக்கும். பட் வேறு டைலாக், இந்த படத்துக்கான டைலாக் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே தான் சொல்லிட்டே இருப்பார் நமக்கு, என்னடா ஆனால் அதே இது ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் கூஸ் பம்ஸாக தான் இருக்கும் படம். நிறைய ட்விஸ்ட் டேர்னிங்ஸ் இருக்கும், ஆனால் எதுவுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படம் சூப்பராக, சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம், பட் நான் ப்ரெடிக்டே பண்ண முடியல. எனக்கு வந்து படம் அந்தளவுக்கு எப்படி அப்படி எடுத்தார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்படி தான் நடந்துருக்கோன்றிருப்போம், ஸோ வேற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஒரு ஆளை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இந்த ஆளை எனக்கு நான் வந்து தேடணும்னு சொல்லியிருப்பாரு. பட் அந்த ஆளை பற்றினா எதுவுமே தெரியாது, அது கடைசியில் ரிவீல் ஆகும். அவர் தானா இவர் அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இவரை இப்போ இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காம தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்டு ஒரு 2 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸோ உங்களால் இந்த படத்தை மறக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு எடுத்துருப்பாங்க. ஒரு குப்பத்தொட்டி வச்சு கதை வந்து நேரமே நவுண்டு போகும். அண்ட் கர்மா இஸ் எ பூமரங் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், எண்டிங்கில் வந்து கர்மா அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்காரு, முற்பகல் செய்யும் முற்பகல் விளையன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்பெஷலாகவே. ஸோ லாஸ்ட் சீனில் கடைசியாக ஒன்று நடக்கும். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும், எதுக்குடா இது வந்து இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். அண்ட் பாட்டு கிட்டலாம் பெருசாக அந்த மாதிரி மைண்ட் அந்த மாதிரி இல்லை, பட் படம் உண்மையிலே ஒருத்தான படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எஸ்ஆர் கமெண்ட் ஃபீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி வீடியோ எதுவும் சொல்லணும், இல்லை இதே மாதிரி பேசணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.